பேர்ட்ஸ் சிக்காக இருந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ், அதுக்கு என்ன மெடிசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தலையை பின்னடிச்சு தூங்கும், ப்ளஸ் வந்து ரொம்ப தூங்கிக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம பார்த்தாலே நம்ம பாடி ஏன் இப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி அது ரொம்ப இதில் இருக்கும், சம்டைம்ஸ் டெத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக இந்த விரைவு பாருங்கள். இந்த மெடிசனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா 2 to 3 days இல்லை 1 week சரியாயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் மெடிசன் பார்த்தீங்க அப்படின்னா கற்பூரவலியால் துளசி மாதிரியே தான். துளசி கற்பூரவலியால் ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா ரெண்டுத்துல ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். துளசி எனக்கு தெரிஞ்சிருக்கு வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அது வந்து அவ்வளோக்கு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் தெரியாது நம்மளோட பாடிக்கு. ஸோ வந்து கற்பூரவலியால் எடுத்துக்கோங்க. அதை வந்து கல் இல்லைனா இஞ்சி பூண்டு தட்டுக்கல் அதை வச்சு அடித்து அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட விடாமல் நல்லா அடித்தோம்னா அதோடய ஃப்ரெஷ் ஜூஸ் கிடைக்கும் இல்லையா, அதை மட்டும் சிரஞ்சில் எடுத்து உங்கள் பேர்டோட ஃபுட்டில் இல்லைனா அதுக்கு செப்பரேட்டாக அந்த மாதிரி கொடுங்க. கொடுக்கும் போது அது ஒரு மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும், அதெல்லாம் நம்ம பாவமே பார்க்கக்கூடாது, நம்ம கொடுத்துறணும். நம்ம பாவம் பார்த்தோம்னா அதை காப்பாற்றவே முடியாது, அது அங்கங்கே நானாலும் தலையை பிடிச்சி கொடுக்கணும். ஸோ இது வந்து பீப்புள்ஸ்க்கு வர காமனானது தான், கோல்டு அண்ட் ஃபீவர் இதுதான் பேர்த்துக்கும் வரும். பேர்த்துக்கு வந்துச்சுன்னா அது வந்து அதுக்கு ஏதோ ரொம்ப பெரிய டிசீஸ் மாதிரி. ஸோ இப்போ கோவிட்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி தான் பேர்த்ஸுக்கு ஃபீவர் அண்ட் கோல்டு வந்து ரொம்ப பெரிய டிசீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மெடிசன் பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம செகண்ட் மெடிசனையும் பார்க்கலாம். ஸோ செகண்ட் மெடிசன் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வேப்ப இலை தான். அந்த வேப்ப இலை கூட லைட்டாக டர்மரிக் மட்டும் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க தண்ணி ஊற்றி. அதுக்கு ஒரு நேரம் கொதிச்சதுக்கப்புறமா அதையும் சேம் மெத்தட் தான், ஒன்று வந்து சிரஞ்சில் அப்படியே செப்பரேட்டாக கொடுக்கணும், இல்லை ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இது ரெண்டுத்தில் கொடுத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இந்த ரெண்டு மெடிசனையும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிற பேர்ட்ஸுக்கு கொடுங்க. சாரி, சிக்கான பேர்ட்ஸுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு இல்லை, இது வந்து மந்த்லி 2 or 1 வந்து நம்மளோட எல்லா பேர்ட்ஸுக்குமே கொடுக்கலாம். கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா இருப்பாங்க, நடுவில் கோல்டெல்லாம் அவங்களுக்கு வராது. ஸோ கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள், உங்கள் பேர்ட்ஸுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். பாய்.